வெல்கம் டு மை சேனல் எங்கள் அம்மா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் பொரியல். அதுக்கு அவரக்காவை நல்லா இப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டை நல்லா இப்படி நீட்டவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானே அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா வெடித்தோடனே நம்ம நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே இந்த அவரக்காவையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த உப்பு, மஞ்சள், சாம்பார் தூள் இதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டேட்டோக்கும் இந்த அவரக்காய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இது அவரக்காய்க்கு பதிலாக நீங்கள் பீன்ஸு கூட ஆட் பண்ணலாம். மெயினாக ரசம் சாதம் கூட, தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, இந்த காயும் வெந்துடுச்சு. பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இந்த அவரக்காய் ரொம்ப ஈஸியாகவே குவிக்காக வெந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரசம் சாதம் கூட, தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குவிக்காக ரெடி ஆகிடும் இந்த பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.